ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, ஸ்ரீ ஸ்ரீமன் கோவில் குஞ்சு சுவாமி மகாரிஷி வாங்க 1994 ரெண்டாவது மாதம் 1ஆம் தேதி அவர் கொடுத்த உபன்யாசிலேருந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது என்னதுன்னா, ஹவு டு டிஃபிட் மாயா. தமிழில் சொல்லணும்னா, மாயாவை எப்படி எதிர்கொள்வது. கரெக்ட், எஸ் மாயா எப்படி எதிர்கொள்வது, அதை பற்றி ஸ்ரீ ஸ்ரீமன் கோவர்கன மகாராஜ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி நம்ம கொஞ்சம் சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம்சார வாழ்க்கையில், அதாவது சம்சார வாழ்க்கையில என்னதுன்னா, இந்த பௌதிக லோகம், இந்த பௌதிக லோகம் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று துக்காலயம், ஒன்றுன்னு அசாஸ்வதம். துக்காலயம் என்னது, துன்பகரமான உலகம். அசாஸ்வதம் மீன்ஸ் டெம்பரரி. துக்காலயம் அண்ட் அசாஸ்வதம். இந்த உலகம் வந்து கிருஷ்ணர் தான் படைக்கிறாரு, பட் வந்து அவர் தான் ரெண்டு விஷயத்துக்கும் வந்து இது கொடுக்குறாரு, ரெண்டு அடையாளம் கொடுக்குறாரு. ஒன்று துக்காலயம், அசாஸ்வதம். இந்த உலகம் தற்காலிகமானதும் துன்பகரமானதும். இந்த துன்பகரமான உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டு ஆன்மீக லோகத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுதான் பகவான் இங்கே வலியுறுத்துறாரு. ஆச்சாரியர்கள், புறபாதர், எல்லாருமே அதான், எல்லா சம்பிரதாயம் இருந்தாலும் எல்லா சம்பிரதாயத்தில் உள்ளவங்களும் எல்லாம் இதான் வலியுறுத்துறாங்க. இங்கேயும் வழியாகி நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போகணும். அப்போ நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு இருக்க இந்த ஜீவாத்மா, நம்ம ஆத்மா இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆசை, பௌதிக ஆசை, புலன் இன்பம், இதெல்லாமே இருக்கிறனால தான் இந்த உலகத்து மேல பற்றுதல் இருக்கிறதுனால, ஆசை இருக்கிறதுனால, எல்லாமே இருக்கிறனால தான் நம்ம இந்த உலகத்தை மாட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, மாயா. நம்ம மாயா புடியில் இருக்கிற வரைக்கும் மாயானா என்னதுன்னா, பௌதிக இயற்கை. மாயானா என்னது, பௌதிக இயற்கை. பௌதிக இருக்குன்னா இந்த மாயா வந்து என்னதுன்னா, அவங்க வந்து கிருஷ்ணருக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க. மாயா இதுதான், மாயா கிருஷ்ணருக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட வேலை வந்து கொஞ்சம் வித்தியாசமான வேலை. புரியுமாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, ஓகேவா? அந்த அரசாங்கத்துக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். காவல்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கும், மருத்துவ டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து என்னதுன்னா அஸ்காரு, ஆர்மி, அப்புறம் வந்து இந்த மாதிரி கடல் படை வீரர்கள் ஆனது, இந்தமாரி நிறைய இருக்கும். அதே அரசாங்கத்துக்கு கீழே தான் வந்து போலீஸ் படையும் இருக்கும். அதே அந்த போலீஸ் படைக்கு, அந்த போலீஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெயிலும் இருக்கும். அப்போ இந்த போலீஸை என்றது வந்து எதுக்குன்னா, இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு, உண்மையா இல்லையா? அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கேட்டகரி இருக்கும், எல்லாமே ஒன்று ஒன்று இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலும் இருக்கும், உண்மையா இல்லையா? அதே போல் தான் அப்போ அந்த ஜெயிலு வந்து எதுக்காக, அந்த ஜெயில் வந்து, அந்த போலீஸோட ஜெயில் வந்து எது கீழே இயங்குதுன்னா, அரசாங்கத்துக்கு கீழே தான் ஜெயில் இயங்குது, புரியுதா? அதே போல் தான் இப்போ கிருஷ்ணர் வந்து முழு முதல் கடவுள். கிருஷ்ணர் கீழே நிறைய தேவர்கள் இருக்காங்க. மலை ஜாகா பண்ணுற மலைக்கு அதிபதி, தண்ணிக்கு அதிபதி, அப்போ சூரிய நெருப்புக்கு, காற்றுக்கு, ஆகாயத்துக்கு, அப்போ பாவம் கணக்கை இது பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிருஷ்ணர் கீழே எல்லா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம இந்த பௌதிக லோகத்தில் நம்மளைய வந்து என்ன சொல்கிறது, நம்மளைய வந்து காப்பாற்றுறதுக்கு, நம்மளைய வந்து வழி நடத்துக்கிறதுக்கு மாயாதேவியை நம்ம அனுப்பி விடுறாரு, புரியுதா? மாயாதேவி மூலியமாக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இங்கே வந்து துன்பப்படுறோம். மாயாதேவி வந்து இங்கே வந்து நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்தி திருப்பியும் பகவான் லோகத்துக்கு அனுப்பணும். அப்போ மாயாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லோகத்தில் வந்து நம்மளை வந்து பல துன்பத்தில் போட்டு நம்மளை இது பண்ணுறாங்க. பிறப்பு, இறப்பு, முதுமை நோய் என்ற துன்பத்தில் போட்டு நம்மளை போட்டு இது பண்ணுறாங்க. எதுக்காகனா, நம்ம வந்து மீண்டும் நம்ம பகவான்கிட்ட போகணும், மீண்டும் நம்ம வந்து என்னது பகவான் யார் தெரிஞ்சுக்கிட்டு, நாம் யார் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்பி பகவான்கிட்ட போகணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பிறப்பு, இறப்பு, முதுமை நோய் என்ற சக்கரத்தில் போட்டு மாட்டி எடுக்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான அறிவு வரும்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னா, அவங்களும் கிருஷ்ணருக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க.
அப்போ நம்ம வந்து அந்த மாயாவோட பிடியில் மாட்டாமல் நம்ம வந்து கிருஷ்ணர் பாதியில் செயல்பட்டு கிருஷ்ண பக்தியில் செயல்பட்டு நம்ம திருப்பியும் கிருஷ்ணர்கிட்ட போய் சேரதான் நம்மளோட வேலை. இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. அந்த மாயாவை ஏன் சத்தியம் சொல்கிறது, மம மாய துரத்தையா, மம மாயன்னா மாயாவை என்னோட தான், என்னோட சக்தி தான் அவ அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா, இந்த மாயாவை நம்ம இந்த உலகத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த மாயாவோட பிடியில் நம்ம இருக்கிறோம், புரியுதா? அப்போ இந்த உலகம் வந்து ஜெயில் மாதிரி, மாயா தான் வந்து ஜெயிலோட வார்டன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போ இந்த மாயாலேருந்து விடுபட்டு எப்படி பகவான் கிட்ட போகிறது, எப்படி மாயாலேருந்து விடுபடுதுன்னு சொல்லி ஸ்ரீ சிவன் கோர்க்கண்ட மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரோடைய பார்வை கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து கிருஷ்ண பார்வை கிடைக்கிற யார் கிருஷ்ணரோட பார்வை கிடைக்குதோ அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, பாக்கியசாலி அவங்க. கிருஷ்ணரோட பார்வை என்ன, கிருஷ்ணரோட பார்வை கிடைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம வந்து எப்போ ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் முழுமது கடவுள்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணர் தான் முழுமது கடவுள், அவர்கிட்ட தான் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மாயாலேயும் விடப்படுவோம். அவங்க தான் வந்து, ஏன்னா கிருஷ்ணர் வந்து, கிருஷ்ணர்னா என்ன அர்த்தம், ஆல் அட்ராக்டிவ், எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். அப்போ யாருக்கு கிருஷ்ணரோடைய பார்வை, அதாவது கிருஷ்ண முழுமை கடவுள், கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறாரு, நான் கிருஷ்ணரோட சேவகம், அந்த பார்வை யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுவாங்க, புரியுதா? அப்போ கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்ட பிறகு, கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து மாயாவோட பார்வை இல்லை. இப்போ புரியுமா சொல்லுனா, கிருஷ்ணர் இங்கே மாயா இங்கே. அப்போ ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்டாங்க, எப்படி கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்டாங்கன்னா அவங்க மாயா பின்னாடி போக மாட்டாங்க. மாயானா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள், இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல், இந்த உலகத்தில் உள்ள என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களையும் நான் அனுபவிக்கணும், இது என்னோட, இது வந்து என்னை சார்ந்தது, இந்தமாரி வந்து இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே மாயா. இது என் மனைவி, இது என் குடும்பம், இது என் நாடு, இது என் பணம், நான் நல்லா அனுபவிக்கிறோம், நான் சந்தோஷப்படணும், இது எல்லாமே மாயா, புரியுதா? இதனால தான் இந்த உலகம் கஷ்டப்படுறோம். அப்போ நம்ம கிருஷ்ணரோட பார்வை கிடைச்சி கிருஷ்ணர்கிட்ட நம்ம ஈர்க்கப்பட்டு போனோம்னா நம்ம மாயா இதில் வந்து நம்ம வந்து மாட்ட மாட்டோம், புரியுதா? நம்ம மாயானா என்னதுன்னா, இந்த பௌதீக உலகத்து விஷயத்த மேலே நம்ம வந்து போய்கொண்டே இருந்தோம்னா நம்ம கிருஷ்ணரை மறந்துடுவோம், புரியுதா? அப்போ யாருக்கு கிருஷ்ணரோட பார்வை கிருஷ்ணர் மேலே ஈர்க்கப்பட்டாங்களோ அவங்க மாயாவோட பார்வையும் இருக்காது, புரியுதா? அதுதான் சொல்கிறாரு ஸ்ரீ ஸ்ரீமன் கோவர்கோவிந்த சுவாமி மகாராஜ். அப்போ என்ன சொல்கிறார், நான் இங்கே ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுறாரு, பிரேம விவர்த்த புராணத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுறாரு. கிருஷ்ண பானை சாயா கேன வா பஜினு மாயக்காரி ஹாயா. அதாவது என்னென்னா, நான் வந்து சோ மெனி லைஃப் எத்தனையோ பிரிவுகள், கோடான கோடி பிரிவுகள் வந்து நான் வந்து மாயாவை சார்ந்தே நான் இருந்துட்டேன். மாயா பஜன், மாயா பஜன் என்ன அர்த்தம்னா, மாயாவை சார்ந்தே நான் இருந்துட்டேன். மாயாவை சார்ந்து இருந்துட்டுனா என்ன அர்த்தம்னா, நம்ம எத்தனையோ கோடான பிரிவுகள் நம்ம வந்து மாயாவோட பிடியிலே இருந்துட்டோம். இந்த உலகத்தோட ஆசை, சொந்த ஆசை, இந்த உலகத்து மேல பற்றுதல், குடும்ப பற்றுதல், பணத்து மேல பற்றுதல், இந்த விஷயத்துல எல்லாத்துலேயும் நம்ம பல பிரிவுகள் நம்ம இருந்துட்டோம். அப்போ அதனால நம்ம எத்தனையோ பிரிவுகளை வந்து மாயாவோட பிடியிலே நம்ம இருந்துட்டோம். நம்ம பல பிரிவுகள் நம்ம எடுத்துருக்கோம், அப்போ நம்ம மாயாவோட பிடியிலே இருந்துட்டோம் சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்ல வருது பிரேம விவரத்த புராணத்தில். அடுத்த உதாரணம் வந்து அடுத்த ஸ்லோகம் அது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பிரேம விவரத்த புராணத்தில் சொல்கிறாரு, மாயாக்கே பிச்சாச்சே ராக்கி கிருஷ்ண பானை சாயா. அதாவது என்னதுன்னா, எப்போ வந்து நம்ம பல பிரிவுகள் வந்து நம்ம வந்து மாயாவோட விஷயத்துலேயே இருந்துட்டோம், மாயாவோட பஜனையும் செஞ்சிட்டோம், வந்து இந்த பௌதிக விஷயங்களையும் மூழ்கி போயிட்டோம். அப்போ எப்போ ஒருத்தனுக்கு குருவோட கருணை, குரு மெஸ்ஸி, எப்போ குரு கருணை கிடைக்குதோ அப்போ தான் அவனோட கண்ணு வந்து திறக்க ஆரம்பிக்குது, ஸ்பாட்லைட் மாதிரி. யார்கிட்ட திறக்க ஆரம்பிக்குதுன்னா, கிருஷ்ணர்கிட்ட திறக்க ஆரம்பிக்குது. குரு தான் வந்து அவனை வந்து அவன் தலையை திருப்பி கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போகிறார். இனி மாயா விஷயம் போதும், இனி நீ கிருஷ்ணர், ஷாமசுந்தர். ஷாமசுந்தர்னா என்னது, ஷாமன்னா கருப்பு, சுந்தர்னா அழகு, புரியுதா?
அந்த கிருஷ்ணர்கிட்ட நம்ம திருப்பிறார். யாரே? குரு. ஏன்னா கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் நம்மளுடைய அடைக்கலம், கிருஷ்ணர் தான் நம்மளுடைய என்னது, நம்மளுடைய கோல் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லி யார் நம்மளை முதல்ல தலை திருப்பினா, குருவோட கருணை தான் நம்மளை திருப்பி. குரு கருணை இல்லாமல் நம்ம நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட வர முடியாது அப்படி சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த குரு கருணை கிடைச்ச பிறகு நம்ம வந்து இந்த மாயா சைட்டு நம்ம திரும்ப மாட்டோம். இங்கிலீஷில் குரு என்ன சொல்கிறாருன்னா அக்லி விச் மாயா. அக்லி விச் மாயானா என்னதுன்னா மாயா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவோம், அருவறுப்பானது. மாயா வந்து கொஞ்சம் அருவறுப்பானது. கிருஷ்ணர் வந்து என்னது வசீகரிக்கக்கூடியவர். அப்போ நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக எத்தனையோ வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த அருவறுப்பான மாயா வாழ்க்கையிலே இருந்துட்டோம். குருவோட கருணை தான், குரு தான் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து அந்த அருவறுப்பான வாழ்க்கையிலேருந்து திருப்பி கிருஷ்ணர் கொண்டு அழகான அந்த வசீகரிக்கக்கூடிய கிருஷ்ணர் கிட்ட நம்மளை கொண்டு போகிறாரு. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் குருவோட கருணை வந்து அது எப்படின்னா அந்த மாயா கிட்ட மாட்டிக்கு இருக்கிற ஜீவாத்மாவை புஷ் பண்ணி இழுத்து கிருஷ்ணர்கிட்ட அனுப்புறது, அதுதான் குருவோட கருணை. அப்போ குரு கருணை கிடைச்சவங்க அவங்க திருப்பியும் மாயா சைடு போக மாட்டாங்க, அவங்க கிருஷ்ண சைடு தான் போவாங்க. புரியுதா? எஸ். குரு எப்பவுமே வந்து அவரோட வேலை இருந்தால் எப்பவுமே கிருஷ்ணரை தான் பாயிண்ட் பண்ணுவார், கிருஷ்ணர் தான் வலியுறுத்துவார், கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள். அவரோட நாமம், ரூபம், குணம், லீலை, பரிவாரம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேட்கணும், அவர் வழிபடணும், அவர் நாமம் சொல்லணும், அவரோட சேவை இருக்கணும். இதுதான் குரு எப்பவுமே பாயிண்ட் பண்ணுவார். புரியுதா? பொருவா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாராம், அதனால நோ மோ லுக்கிங் பேக் ஃபினிஷ், நோ மோ லுக்கிங் பேக். அது முடி திருப்பி வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட திரும்பின பிறகு திருப்பி நீ பின்னாடி பார்க்கக்கூடாது. பின்னாடி பார்க்கக்கூடாது என்ன அர்த்தம்னா மாயா கிட்ட திருப்பி நீ போகக்கூடாது. அதுதான் உண்மையான குருவோட வேலை. ஒருத்தவங்க வந்து பின்னாடி பின்னாடி என்ன அர்த்தம்னா மாயா, மாயா வாழ்க்கையிலேருந்து குரு திருப்பி கிருஷ்ணர்கிட்ட விட்டார். இப்போ கிருஷ்ணர் சேவையில் வந்துட்டோம், கிருஷ்ணர் வந்துட்டோம்னா நம்ம திருப்பி வந்து பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா மாயா போகக்கூடாது. அதனால தான் வந்து குரு நம்மளை வந்து நம்மளை வந்து சேவையில் ஈடுபடுத்துவார். கிருஷ்ணனோட சேவையில், கிருஷ்ணனுடைய விஷயங்களில், கிருஷ்ணனுடைய கைங்கரியத்தில், அதாவது சேவையில் ஈடுபடுத்துவார். அதுதான் வந்து ஒரு குருவோட வேலை. அப்போ அவர் வழிகாட்டுறதுபடி நம்ம வந்து அவர் குருவோட வழிகாட்டுறதுபடி நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண சேவை செஞ்சோன்னா நம்ம கிருஷ்ணருடைய திருவடி பாதை நம்ம அடையலாம். புரியுதா? குரு சில சமயத்தில் நம்மளைய வந்து கிருஷ்ணர்கிட்ட மாயாலேருந்து நான் மாயாலேருந்து நம்மளை இது பண்ணி காப்பாற்றி நம்மளை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வரதுக்கு குரு வந்து நம்ம 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 மேலே வந்து டிசிப்ளின் வைப்பார், ஒழுக்கத்தை கொடுத்து கற்றுக் கொடுப்பார். சாரி, புரியுது என்ன சொல்கிறேன், குரு நம்ம மேலே வந்து டிசிப்ளினை வந்து திணிப்பார். நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அந்த டிசிப்ளின், அந்த அந்த ஒழுக்கம் வந்து குரு வந்து சில சமயத்தில் வந்து நம்ம மேலே கோவப்படுவார், நம்மளை ஏசுவார், நம்மளை அறைவார், நம்மளை அடிப்பார், நம்மளை திட்டுவார். இது எல்லாமே வந்து என்னதுன்னா குருவோடைய மெர்சி, குருவோடைய கருணை. இது அது அது என்னதுன்னா அந்த நம்ம மேலே குரு வந்து நம்ம மேலே கோவப்படுறாரு, நம்மளை ஏசுறாரு, நம்மளை இது பண்ணுற திட்டுறாருன்னா அது நம்மளை வந்து அவர் வந்து நம்மளை வந்து ஒழுக்கமாக ஆக்குறாருன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? அதுதான் வந்து கருணை. குரு வந்து சாது, அவங்க வைஷ்ணவர், குரு என்றைக்குமே சாது வைஷ்ணவர் தான் அவங்க பாரு. அப்போ குரு வந்து வைஷ்ணவர்கள், குரு வந்து எப்பவுமே கோவப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து கோபம் என்று கிடையாது. ஆனால் ஒரு சிஷ்யர் மேலே அவங்க கோவப்படுறாங்க, ஏசுறாங்கன்னா அது என்னதுன்னா அவங்கள அந்த சிஷியரை வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் அதை செய்கிறாங்க. நார்மலாக வந்து அந்த காம, குரோத, லோப, மோக, மத மாட்சரியம், அந்த கோபம்லாம் வந்து பௌதிகமான விஷயங்கள், அது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க ஸ்டீல் அவங்க கோவப்படுறாங்க, ஏசுறாங்க, ஏய் இப்படி செய்யாது, அதை பண்ணாத சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்மளையே சரிப்படுத்துறதுக்காக தான், சிஷியர்களை சரிப்படுத்துறதுக்காக தான் அவங்க கோவப்படுறாங்க தவிர அவங்க அந்த கோபத்தோட விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. புரியுதா? குரு வந்து ஏசும் போது வெளிப்புறத்தில் பார்க்க போகும்போது அவர் வந்து என்னடா இப்படி ஏசுறாரு, இப்படி கத்துறாரு, ரொம்ப இவரே கோவப்படுறாரு அப்படி தோணும். அது வந்து மேலோட்டமான பார்க்குறது, அதாவது என்னதுன்னா அப்பாட்ட விச்சார். நேற்று நான் சொன்னேன் அப்பாட்ட விச்சார், தத்துவ விச்சார். மேலோட்டமாக பார்க்கும்போது, அப்பாட்ட விச்சாராக பார்க்கும்போது குரு வந்து கோவப்படும் போது என்னடா இவரே இப்படி கோவப்படுறாருன்னு சொல்லி தோணும். ஆனால் அதுக்குள்ளே தத்துவ விச்சாரப்படி பார்த்தா அதுக்குள்ளே இதுதான் தத்துவ விச்சார். தத்துவபூர்வமாக பார்த்தா குரு கோவப்படுறது வந்து அது ஒரு வகையான பிளெஸ்ஸிங், அது ஒரு வகையான ஆசீர்வாதம். அப்போ ஸ்ரீ சிவன் கோரு கோவிந்த் சுவாமி மகாராஜ் சிங் வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு.
நாரத முனியோட கோபம் வந்து இங்க வந்து மிகப்பெரிய கருணையாக மாறியிருக்கு. நாரத முனிவர் வந்து சாட்சாட் வந்து ஒரு சாது குரு வைஷ்ணவர். நாரத முனியோட கோபம் வந்து இங்க வந்து கருணையாக மாறியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, நலக்குவரன் மணிக்ரீவன் குபீரனோட மகனுங்க ரெண்டு பேர், கரெக்டா? குபீரனோட மகனுங்க ரெண்டு பேரும் நலக்குவரன் மணிக்ரீவன், அவங்க வந்து சாபம் கிடச்சிச்சு. அவங்க எத்தனோ ஆயிரம் வருஷம் வந்து நலக்குவரன் மணிக்கிறவன் எத்தனோ ஆயிரம் வருஷம் வந்து மரமாகவே இருந்தாங்க. அந்த மரம் அர்ஜுன் மரம் சொல்லுவாங்க, அர்ஜுன் மரம். அவங்க எத்தனையோ வருஷமாக வந்து, எத்தனையோ வருஷம் இல்லை, எத்தனையோ ஆயிரம் வருஷமாக வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து மரமாக இருங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. நாரதம் ரொம்ப கோபமாகி, நீங்கள் ரெண்டு பேரும் மரமாக போங்கடான்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் மரமாக தான் இருந்தாங்க, புரியுதா? அப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மரமாக அவங்க பல ஆயிரம் வருஷமாக இருக்கிறாங்க. பிறகு அந்த இடத்துல தான் வந்து கிருஷ்ணர் பிறக்கிறார், கிருஷ்ணர் லீலை செய்கிறார் அந்த இடத்துல, ஓகேவா? அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து அங்கே லீலை செஞ்சு இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, யசோத மாதாவோட என்ன சொல்கிறது, சன்னது உரலில் சேட்டை பண்ணும்போது யசோதா அம்மா என்ன செய்வாங்க, கிருஷ்ணரை வந்து ஓரலில் கட்டி போட்டுருவாங்க. ஓரலில் கட்டி போட்டோன்னா கிருஷ்ணர் வந்து ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த ஓரலேருந்து அவர் தள்ளி விட்டு கீழே அந்த ஓரலில் இழுத்துக்கிட்டே போவார், புரியுதா? அப்போ அந்த ஓரலில் வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார், அந்த ரெண்டு மரம் பக்கத்தில் நிற்கும், அந்த ரெண்டு மரத்துக்குள்ளே போயிடுவார் அவர். இவர் கிருஷ்ணர் உள்ளே பூந்துவார். இப்போ இந்த கிருஷ்ணர் உள்ளே பூந்துருவோம், இந்த ரெண்டு மரம் இருக்கும், கிருஷ்ணர் உள்ளே பூந்துருவார். ஆனால் அந்த ஓரலில் வந்து அந்த ரெண்டு மரத்தை மாட்டிக்கும், பின்னாடி மாட்டிக்கும். இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அப்படியே அதை இழுத்து ரெண்டு மரத்தை ஒட்டச்சு அதில் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க, நலக்குவரன் மணிக்கிரீவன் ரெண்டு பேரும் வெளியே வருவாங்க. அவங்களுக்கு முழு தரிசனம் கிருஷ்ணன் கொடுப்பார். அப்போ நாரதருடைய அந்த கோபம், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க செய்த தப்புக்காக நாரதர் கோபப்பட்டிருப்பார். என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு குளத்தில் குளிக்கும் போது அம்மனமாக பெண்களோட குளிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தண்ணி அடிச்சுட்டு அம்மனமாக சட்டை துணிலாம் ஒன்றும் இல்லாமல் அப்படி குளத்தை குளிச்சுட்டு ஆடி இருப்பாங்க. இப்போ நாரதமுனி வரும்போது அந்த பெண்கள்லாம் எல்லாமே ஓடி போய் மறைஞ்சிடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரும் வந்து நலக்குவரன் மணிக்கிறவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த நாரத முனிவர் ஒரு சாது வராங்கன்னு சொல்லி கூட அது கூட தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதாவது அந்த போதையில் வந்து பித்தம் அதிகமாகி அந்த போதையில் வந்து இதாகி அவங்க வந்து ஒரு முனிவர் வரா கூட தெரியாமல் அப்படியே அவுட் பண்ணி நிற்பாங்க. அப்போ மாணவனை பார்த்துட்டு மனித வாழ்க்கை குறிக்கோளும் தெரியாமல் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, நீ ரெண்டு பேரும் வந்து இனியில் மரமாக போகணும்னு சொல்லி சாபம் விட்டுருவார். அப்போ பல வருஷமாக அவங்க மரமாகவும் இருப்பாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து தான் நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து ரெண்டு அந்த ஓரலில் இடித்து ரெண்டு பேர் வந்து வெளிவருவாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கோர்கண்ட சிவமாரி என்ன சொல்கிறாருன்னா, நாரதமுனி மேலோட நாரதமுனி கோபப்பட்டார். நாரதமுனி கோபப்பட்டார், அது பார்த்தா வந்து கோபம் வந்து ஒரு பௌதிகமான விஷயம். ஆனால் அது மேலோட்டம் பார்த்தா அது வந்து நாரதமுனி கோபப்படுறான்னு சொல்லி தெரியும். ஆனால் தத்துவ பூர்வமாக பார்த்தா நாரதமுனியோட கோபம் அது வந்து ஒரு கருணையான மாதிரி தான் நலக்குவரன் மணிக்கிரீவனுக்கும் கிருஷ்ணனோட தரிசனம் கிடச்சிச்சு, புரியுதா? அப்படி அவங்க முக்தி பெற்ற ஆத்மா மாறினாங்க. அப்போ இங்கே என்ன சொல்லனா, ஒரு சாதுவோட ஒரு வைஷ்ணவரோடைய கோபம், அப்புறம் அடி, அப்புறம் திட்டுறது, இது அனைத்தும் வந்து கருணையை தவிர அது பௌதிகமான விஷயம் கிடையாது, புரியுதா? அது எதுக்காக செய்கிறாங்கன்னா, நம்மளைய என்ன சொல்கிறது, நம்மளை இந்த மாயாவோட பிடியிலேருந்து வெளியாக்குறதுக்கு. நீ பார்த்தீங்கன்னா அந்த நலக்குவரன் மணிக்கிரீவன் மாயாவோட பிடியில் இருந்தாங்க, தண்ணி அடிச்சுட்டு போதையில் ஈடுபட்டு ஒரு துணி ஒன்றுமே இல்லாமல் பெண்களோட ஆடி உல்லாசம் மாயாவோட பிடியில் இருந்தாங்க. அந்த நாரதமுனி கருணையினால் அவங்க விடுபட்டு அவங்க வந்து பகவானோடைய என்ன சொல்லுவாங்க, திருவடி பார்த்து அறிஞ்சாங்க, புரியுதா? அப்போ பௌதிக மாயாவை விடுபடுறதுக்கு ஒரு சாது குரு வைஷ்ணவ குருவோட கருணை தான் ரொம்பவும் முக்கியம். அப்போ அதுக்கு அவங்க கோவப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது நம்மளோட கருணை, அவங்க நம்மளுக்கு மேலே கொடுக்குற கருணையை தவிர அவங்க என்னது கோவப்படுறாங்க, அவங்க வந்து பௌதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது, புரியுதா? அப்போ நம்ம வந்து அந்த சாது வந்து எப்பவுமே கோவப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க, புரியுதா? அதனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாது வந்து ஒரு பக்தர் ஒரு ஒரு குரு வந்து கோபுறோம்னு சொல்லி சில பேர் வந்து பிடிக்காது, ஏய் என்ன இவர் இந்த குரு என்ன ரொம்ப கத்துறாரு ரொம்ப ஏசுறாரு இது பண்ணுறாரு அப்படி நம்ம தவிர என்ன நினைக்கக்கூடாது.
புரியுதா? நம்ம தவறு நினைக்கிறது, அவங்க கோவப்படுறது, அவங்க இது பண்ணுறது வந்து காரணம் எதுக்காகன்னா நம்ம மேலே நம்மளை நம்ம நம்மளை காப்பாற்றுக்கு தான். சில பேர் வந்து குரு கோப்பரை சொல்லிட்டு தனியாக குருப்பில் குருப்பெலாம் உருவாயிடுவாங்க. இவ இந்த குரு ரொம்ப கோப்பறாரு, இவர் நம்மளை ரொம்ப ஏசுறாரு, இவர் கூட போகக்கூடாதுன்னு. ஆனால் வைஷ்ணவ சாது குரு கோவப்படுறது எதுக்காக, நம்மளை மேலே கருணை காட்டுறதுக்கு தவிர நம்மளை ஏசி நம்மளை வந்து வெறுக்கணும்னு சொல்லி கிடையாது. அவங்களோட கோபம் வந்து நம்மளுக்கு கருணை, அப்போ தான் நம்ம மாயாலேருந்து விடுபட முடியும். அப்போ குருகன் மகாராஜ் நீங்கள் சொன்ன விஷயம் என்னதுன்னா, எப்படி மாயாலேருந்து விடுபடுறது? குருவோட கருணை இருந்தால் மட்டுமே தான் நம்ம மாயாலேருந்து விடுபட முடியும். அந்த கருணை எப்படி வரும்னா, குரு கருணை எப்படி வரணும்னா, நம்மளை திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஏசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம தவறு எடுத்துக்கூடாது. அதுதான் அவங்களோட கருணை. புரியுதா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ராதா கோபால் ஜோகி. ஸ்ரீ ஸ்ரீமன் கோ ஸ்ரீ ஸ்ரீ மகேஷ் பக்தி விதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாஜி மகாராஜ் கி. ஸ்ரீ ஸ்ரீமன் கோவர் கோவிந்த சுவாமி ஸ்ரீல குருதேவ் கி. பக்தி ஸ்வரூப் தாமோதர் சுவாமி மகாராஜ் கி. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீபர் சைதன்ய சந்திரதாஸ் குருதேவ் கி. ஓம் பிரமானந்தே ஹரி ஹரி ஓம்.